நீங்கள் ஏன் சும்மா இல்லை? தயவு செய்து பதில் சொல்ல வேண்டும். சும்மா இருன்னு சேனலுக்கு பேரு. எப்ப பாரு எல்லாரையும் மௌனமா அச்சலமா உள்ள இருங்கன்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் நீங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றீங்களே, பேசிக்கிட்டே இருக்கீங்களே? இப்போ உங்களோட கேள்வியை உங்களை இந்த மாதிரி கேட்க வச்சதே என் பேச்சு தானே. சும்மா இருத்தல்ல ஏதோ ஒரு இருக்கு அப்படின்றதன் அடிப்படை. சும்மா இருன்றது நம்மளுடைய சகஜஸ்திதி. பகவான் ரமண மகரிஷி அவர்கள் வந்து மௌனமே இடைவிடாத பேச்சு, பேச்சாவே ஃபீல் பண்றாரு. எப்படி ஃபீல் பண்றாரு? நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள சிதாகாச பெருவெளியில உள்ள நிற்கும் பொழுது வெறும் வாயுமண்டலம் அடைச்சிருக்க மாதிரி, வேற ஒண்ணுமே இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல், உணர்ச்சிகள் இல்லாமல், அகந்தை இறந்து போய் இப்படிலாம் இருக்கும் பொழுது பேரிருப்பு, பேர் உணர்வு, பேரறிவு அச்சலமாகவும் மௌனமாகவும் நர்த்தனமாடும். பொறுமா, அதை தான் வந்து மாணிக்கவாசகர் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நம்ம ஒரு பாட்டு கூட எழுதினோம், அந்த பாட்டுல அந்த லைன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்தது, அதை கூட நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டுல சட்டி சுட்டதடா மெட்டுல அந்த பாட்டு வருங்க, அதுல வந்து அந்த லைன்ஸ் வந்து திடீர் ஞாபகம் வந்தது. மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆழுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆழுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நடுயிருள்தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, எண்ணம் தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா, நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா, எண்ணம் தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா, நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சுகம் பொங்கும் உறக்கம்தானே என்றும் உண்மையடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, காலம் என்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா, நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா, காலம் என்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா, நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா,
மாண்டு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா, மாண்டு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா, மருட்சி செய்த அகந்தையும் தான் மடிந்து விட்டதடா. மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்றை கண்டது தன்னை கண்டதடா. இதில் பார்த்தீங்கன்னா நடு இருள் தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. நம்ம ஒரு 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 பொட்டு கம்மி இல்லை மாணிக்கவாசகருக்கு. இந்த காலத்து சினிமா பாட்டுக்கே நம்ம பெரிய பொருளினுடைய லட்சணத்தை கொண்டு வந்து காமிக்கிறோம். நடு இருள் தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த கேள்வி கேட்டார் யார் அவர், சரவணன், நீங்கள் ஏன் சும்மா இல்லை? அதாவது கர்த்தா இறந்து விட்டார் ரமண மகரிஷிக்கு 15 வயதில் முழுமையாக பொருள் பொருள் ஆட்கொண்டது. இந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, பொருள் அவரை ஆட்கொண்டது, ஆன்ம பொருள் ஆட்கொண்டது, ஞானம் ஆட்கொண்டது, சத்தியம் ஆட்கொண்டது, உண்மை ஆட்கொண்டது. அந்த உண்மை உண்மைதான் இருக்கு, இங்க பிரபஞ்சமே இல்லை. ஸோ பெரிய மௌனம் தான் இருக்கு. பிரபஞ்சமே இல்லைன்னா ரமண மகரிஷின்ற அந்த 16 வயது சிறுவன் அப்பொழுது என்னவாக இருந்தான்? ஒன்றுமாகவே இல்லை, ஞான பொரு பிழம்பாக பரம்பொருளாக இருந்து கொண்டிருந்தார். அவர் கர்த்தா இறந்த பிறகு ஒரு கர்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆஃப் பண்ண ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அது ஏதோ 5ல ஓடின்றிருந்ததோ 4ல ஓடின்றதோ ரெகுலேட்டர்ல, அந்த ஸ்பீடுக்கு எவ்வளவு நேரத்தில் ஓடணுமோ அந்த மாதிரி ஓடுற மாதிரி இந்த உடல் கொண்ட கர்மாக்கள் தாமாக நிற்கும் வரை ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ செய்தும் எதை செய்தும் பேசியவர் பேசினவரே இல்லை. நம்ம வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விளையாடிட்டு கடப்பா தூங்கியே போயிடுவான், 6:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பால் சாதமோ ஏதோ ஒன்றுத்த ஊட்டி விட்டுருவாங்க. அவனுக்கு தெரியவே தெரியாது, தூக்கத்துலேயே சாப்பிட்ருவான். பிரஜையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. 2 வயசு வரைக்கும், 3 வயசு வரைக்கும் நம்மளுக்கும் எதுவுமே தெரியாது. 4 வயசு வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது, பெருசாக தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இருப்புன்றது வந்து தனி இருப்பு, தேகத்தோடு சேர்ந்து மனத்தின் மூலமாகவும் உணர்ச்சிகளின் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அகந்தையின் அகந்த வெளிப்படுதல் மூலமாகவும் தான் இங்கே வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுது. இல்லாட்டி பெரிய மௌனம் தான் யதார்த்த சுரூபம். அது வந்து உலகத்தில் சத்தம் இல்லாமல் ஏதோ வெட்டார வெளியில் இருக்கிற சைலன்ஸ் கிடையாது தம்பி, அது வந்து யதார்த்தமாக இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பொருள். கர்த்தா இறந்ததனோட லட்சணம் வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ரமணர் பேசாமல் இருந்தார், பேசாமல் இருந்து மௌனமே இடைவிடாத பேச்சா எங்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னாரு. நான் பேசிக்கிட்டே இருந்து பேசுபவனாவே ஃபீலே பண்றதில்லை. நான் பேசாட்டி எப்பேற்பட்ட ஒரு பெரிய சத்தியம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இங்கே எப்பேற்பட்ட சத்தியம் மனித சமுதாயம் இழந்திருக்கின்றது தெரியுமா? இதை அறுதியிட்டு ஏன் வந்து பகவான் கூட வந்து திருவண்ணாமலைக்கு வந்து எங்கேயோ துறவு கோலம் மாதிரி ஒரு கோலம் கோவனாண்டியாக 55 வருடங்கள் வெயிலும் மழையும் குளிரும் காத்தும் எல்லாத்துலேயும் அந்த தேகத்தை கடந்து ஞானமாக கர்த்தாவை அழித்து, கர்த்தா அழிந்தார்னா என்ன அர்த்தங்க, எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சி மயமாக இருப்பவன் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்க வந்து சுப்ரீம் லார்ட். நான் இல்லைன்னா எப்படி இல்லை? உணர்ந்து பார்த்து அட ஒத்தனையும் காணுமேப்பா, ஆட்களுக்குள் நான்கள் இன்று என்றும் இல்லையடா, ஆழுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, நாளும் சூழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நடு இருள் தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. ஒவ்வொரு லைனும் பவுண்டிங் பவுண்டிங் வித் ட்ரூத்.
ஒரு பாட்டு வந்து அப்பேற்பட்ட கதி கொண்டு போய் சேர்க்கும். பேர்பட்ட வரிகள் அதை போல கர்த்தா அழிந்த நிலைன்றது அது யுகங்களா க்ஷணங்களா எந்த ரிலேட்டிவ் மைண்டே இருக்காது அனலைஸ் பண்றதுக்கு. ஒரு குழந்தை எப்ப குழந்தையாக நாம் 5-6 வயது வரைக்கும் எந்த நினைவுகளையும் சேர்த்து கொள்ளாமல் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், 5 அறிவு ஜீவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி 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 ஆன்ம பொருள்ல பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. அத போல இருப்பு தான் ஒரு ஞான இருப்பு. நீங்க தான் நான் பேசுறேன்னு சொல்றீங்க, நான் பேசுற மாதிரி ஃபீலே பண்ணல. ரமணர் மௌனமா இருக்கிறதையே இடைவிடா பேசிட்டு இருக்கேன்பா நான்ன்றாரு. நான் பேசிக்கிட்டே இருந்துட்டு நான் மௌனமா இருக்கேன்றேன் நான். இவ்வளவுதான் வித்தியாசம். இது எப்படி நடக்கின்றது, எங்கே நடக்கின்றது? வார்த்தைகள் வருகின்றன, எங்கிருந்து வருகின்றது? யார் யார் யோசிப்பவர், யார் என்ன யோசனை வேண்டியிருக்கு? அடிப்படையில் யோசிப்பவனும் இல்லை, யோசனைகளும் இல்லை, யோசித்தல் இல்லை. பிரபஞ்சம் நான் பாவத்தை சேர்த்து உருட்டி 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 மனம் பிரபஞ்ச மனம் எழும்பி எழும்பி இங்க வந்துகிட்டு தானே பிரதிபலிக்குது. உடனாத வரைக்கும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்க போகுது. தனி இருப்பு உண்மையா இருக்க போகுது. தனி இருப்பு உண்மையா? கர்த்தா இறந்து விட்டானால் கர்மங்கள் வந்து பற்றாது, கர்ம பதிவுகளாக மாறாது. சும்மாவே இருந்துட்டு இருக்கேன், இப்ப பேசிட்டே சும்மா இருந்துட்டு இருக்கேன். மௌனமே பேசுகின்றது. அதுகிட்ட ஒப்படைச்சாச்சு, அதுகிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா நான் ஏதோ ஐயோ நீ பாத்துக்கப்பான்னு ஹேண்ட் ஓவர் பண்ணல. இல்லப்பா, 770 கோடி மக்கள்லையும் யாரும் கிடையாதுப்பா. பிரபஞ்சத்துல இருக்கிற வேற்றுக்கிரகவாசிகள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து யாரும் எங்கேயும் ஈ காக்கா தனியா இல்லப்பா. ஒரு பூச்சி கிட்ட, ஒரு சில அமீபா கிட்ட அந்த உயிர் உணர்ச்சியாக இருக்கும், அந்த உயிர்த்திற்கும் அந்த தன்மைக்கு இருப்பு இல்லப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வந்து நீங்கள் ஏன் சும்மா இல்லை, நான் சும்மாதான் இருந்துட்டு இருக்கேன். அவர் மௌனமாக வாய் பேசாது இடைவிடா உள் பேச்சால் ஆன்ம ஞான சூரியனாக திகழ்ந்து செயல்களாகவும் இதுவாகவும் கொடுத்துட்டு போனார். ஆனா அது போறல, திருப்பி எல்லாம் கொரட்ட விட்டுட்டு தூங்குறாங்க, கொரட்ட விட்டுட்டு தூங்குறாங்க. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இது திங்கிங் மிஷின், அந்த திங்கிங் அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து உடம்பு பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. தன்னுடைய உடம்ப மாத்திரம் தனியா ரட்சிச்சு பாதுகாத்து சேஃப்டி பண்ணி கர்மா பண்றவனா, எல்லாத்தையும் செய்பவனா, எல்லாத்தையும் அனுபவிப்பவனா, உணர்ச்சிகள் எல்லாம் திருப்தி அடைபவனாக இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வாழ்ந்து வாழ்ந்துட்டு சாஸ்வதமா இருக்க போறோம்னு யாரோ ஒரு தொடர்ந்து பழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட ஒரு பொய்யன், உடல் உணர்ச்சிகளாக பழைய சரத்துலேருந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். உடம்பு வந்து அது அதனுடைய மீடியம். உடம்பு உடம்பா, உடம்பு உடம்பா. எண்ணம் கூட உடம்பு தான், உணர்ச்சி கூட உடம்பு தான். உள்ள இருக்கிறது 5 கோஷங்கள் எல்லாம் உடம்புங்க. அது பெரிய பெரிய நேம்ல ஒரு ஃபார்ம்ல வெளி உடம்பா இருக்கு, பெயரும் வடிவமா இருக்கு. அது அதுலேருந்து திங்கிங் கட் பண்ணீங்கன்னா கொரோனா எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் பெரிய இது. இதை கட் பண்ணீங்கன்னா கொரோனா எல்லாம் ஜெயிச்சிருவீங்க, ஜெயித்து விடுவீர்கள். நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நிலைக்கு வந்தீங்கன்னா தெரியும். மனம்னு ஒண்ணு இல்லாமல் உங்களுக்கு இங்க வந்து கண் எடுத்து பார்க்கறதுக்கு ஒண்ணும் பெருசா ஒரு காட்சி, காட்சி காட்சியை காணுபவனாக நினைப்பவனாக அதன் பின்னால் ஓடுபவனாக அதை அடைய வேண்டும் என்று, இல்லாட்டி துக்கத்தை விளக்க வேண்டும் என்று எவனாகவும் ஒரு ஒரு ஆள் இல்லாத ஒரு நிலை என்பது சத்தியமான நிலை. அதை தினம் மனித சமுதாயம் பிரபஞ்சம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்ன தேதியிலேருந்து இனிமேவும் பிரபஞ்சம் எவ்வளவு நாள் இருக்க போதோ அவ்வளவு நாட்களும் ஆழ்ந்த வர்க்கத்தில் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த உண்மையானது பகவான் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தார். ஆனா உலகம் வந்து
எல்லாத்தையும் போட்டு கார்பெட்டுக்கு அடியில் போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டார்கள். ராமலிங்க வள்ளலார் வந்து தன்னுடைய அந்த 10 நாள் அந்த அறையில பூட்டிக்கிட்டு ஜோதியா மாறுவதற்கு முன்னால் கொடுத்த பேருபதேசத்துல சொல்லியிருக்கார், மண்ணை போட்டு மூடி விட்டார்கள். ஆதியில் அதை மூடி மறைத்தவன் படே கில்லாடி, அவன் பூட்டிய கதவை யார் பூட்ட யாரும் இன்னும் திறந்தபாடில்லை. விசாரத்தை கோட்டை விட்டு விட்டார்கள். விசாரம் தானே உள் திரும்புதல். இப்ப நீங்க பண்றத கதறியிருக்கார் 1873 அங்க ஒரு 127 இங்க ஒரு 21 148 வருஷம் கழிச்சு இன்னும் நம்ம இன்னைக்கு வந்து பூட்டை உடைச்சு உள்ள கம்ப்ளீட்டா எடுத்து கொண்டு வந்து கொட்டிருக்கோம், கொட்டின்றே இருக்கும். சுவைத்து சாப்பிடுங்கள், சும்மா இருன்றது அப்பேற்பட்ட ஒரு பெரிய சத்தியமான ஒரு வழிமுறை. நம்ம துறவுக்கு எதுக்குமே போக வேண்டாம், அப்படியே நீங்க சரவணன் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படியே வேலையை விடாம அதை விடாம உள்ள மாத்திரம் உங்க திங்கர் திங்கர்னு ஒருத்தன் இல்ல, அந்த திங்கரை என்னன்னு தேடினீங்கன்னா எதை பத்தியுமே இப்ப இந்த கேள்வியை கூட நீங்க தானே கேட்டீங்க, இந்த கேள்வியை கேட்டவராக உங்களுக்கு தாட்ஸ் தானே வந்தது, அந்த திங்கர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாரு, ஒத்தனும் இருக்க மாட்டாங்க. இந்த உடம்புக்குள்ள இந்த உயிரை வந்து தாட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரத்தம் ஒரு சைடு, ரத்தத்தை உபயோகிச்சு ரத்தத்தை காத்த ஆக்சிஜனை பெரிய பியூட்டிஃபுல் மெக்கானிசம், அது ஃபேண்டாஸ்டிக் மெக்கானிசம். இதுல மனம் பண்றது, அதுவும் மனிதனாக பிறந்த உடல் தான் வந்து ஃபேண்டாஸ்டிக் மெக்கானிசம். கம்ப்யூட்டர்லாம் என்னைக்குமே எட்டாது. இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து ஒளியை கடந்த வேகத்துல வார்ப் டிரைவ்னு ஒரு டிரைவ் மூலமாக வார்ம் ஹோல்ல போய் ஒளியினுடைய வேகத்துக்கு 10 மடங்கு 100 மடங்கு கூட ஸ்பீட்ல போகலாம், அந்த அளவுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. எல்லாமுமே வந்து கண்டுபிடிப்பவனாக எதனாலோ தாக்குண்டவனாக சமுதாயம் ஓடிக்கிட்டே இருக்கு. போவோம் பெரிய இன்டர்ஸ்டெல்லார், வேற யூனிவர்ஸ், வேற கேலக்சி, வேற ஆல்பா சென்டாரி 4.3 லைட் இயர்ஸாகவே இருக்கான். அது வழக்கமாக போகிறதுக்கு 70,000 வருஷம் ஆகுமா, வழக்கமான நம்ம ராக்கெட் இப்போ போயிட்டு இருக்கிற ராக்கெட்லாம் விட்டா, இன்னும் கொஞ்சம் நியூக்ளியர் ஃபியூஷனில் விட்டா 10,000 வருஷம் ஆகுமா. 10,000 வருஷம்னால எனக்கு கிட்டத்தட்ட 100 ஜென்மம் குறைஞ்சது எடுக்கணும், 100 ஜென்மத்துக்கு ஆள் இருப்பானா, இருக்க மாட்டான். ஸோ ஏலியன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு போறது வந்து ஸ்விஃப்டா வராங்க, கிராவிட்டி அப்படியே கபலீகரம் பண்றாங்க. டைம் ஸ்பேஸ் இல்ல, ஸ்பேஸ் டைம் இல்ல, ஸ்பேஸ் டைம் உண்மையே இல்ல, அதை அவங்க கையாடுறாங்க, டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சடார்னு வராங்க, வீட்டு மொட்டை மாடி மேல அப்படியே சுத்துறாங்க போறாங்க. ஸோ இதெல்லாம் கூட எல்லாம் சாத்தியப்பட்டுரும். பட் அதை பண்ணிட்டு இருக்கிற அந்த வேற்றுக்கிரக வாசி கூட மனத்தை ஏதோ யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மனம் யார்? நம்ம புராணங்கள்ல இல்லாததான், எல்லாரும் விசிட்டர்ஸ் தான். எல்லா கடவுளர்களே, எல்லார தேவர்களே, அசுரர்களே, எல்லா ராட்சசர்களே, ரிஷிகளே, எல்லாம் விசிட்டர்ஸ். யுகங்கள்லாம் வாழறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா டெக்னாலஜியும் மெய்ஞானத்துல இருக்கு. அந்த மெய்ஞானம் என்ன சொல்லுது, ஆழ்ந்த உறக்கத்துல ஸ்பேஸும் கிடையாது டைமும் கிடையாது, பரம்பொருளாகவே இருக்கின்றோம். நம்ம சுவைக்கணும், ரசிக்கணும், குளிக்கணும். இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயமே இல்லை, இது ஒரு அல்ப விஷயம். விரயமாக திங்கராகவும் ஃபீலராகவும் எக்ஸ்பீரியன்சராகவும் போய்கொண்டிருக்கின்றது. சர்வசாதாரணமா கொரோனா வந்தவங்களே அதை ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்கிறாங்க, உள்ள திரும்பினவங்கள எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க. அது சம்பந்தமாகத்தான் நான் ஒரு இது போட்டேன், அதை பார்ப்போம். இப்போ எமிடிட்டா என்ன சொல்ல வரேன்னா, உள்ளை கடந்தவன், உள்கடந்து உண்மையை உணர்ந்தவனுக்கு அகந்தை எழுந்து விடுகிறது, பிரபஞ்சம் எழுந்து விடுகிறது, அவனுடைய உடல் சும்மா வந்து சோளக்காட்டு பொம்மை போல இருக்கு. அது இருந்தா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் பண்ணட்டும். ஒரு குழந்தைக்கு தான் எப்படி இருக்கும்னு தெரியுமா, 2 வயசு குழந்தைக்கு? ஒரு பசுமாட்டுக்கு என்னன்னு தெரியுமா? அதுவும் உயிரினம் தானே. நம்ம மாத்திரம், நம்மளுடைய ஈகோ மாத்திரம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்,
ஆன்மஞானம் அடைஞ்ச பிறகு இதுக்கு என்ன ஆகும், இது என்னவோ தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி. அட தாட்டு தானப்பா உடம்பு. தாட்டை வந்து நீங்க கவனமா வந்து ஆப்ஜெக்டிவா புத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபீலிங்கோட, அதுதானப்பா உடம்பு. அது அவுட்டர் மோஸ்ட் உடம்பு. தினந்தனம் ஆழ்ந்த உறக்கத்திலேயே உடம்பும் கிடையாது, திங்கரும் கிடையாது. திங்கர் பிரபஞ்சத்தோட சேர்த்து தான் உடம்பை வச்சுக்கிட்டு இங்க என்னென்னமோ விவகரிச்சுட்டு இருக்க எதுவுமே கிடையாது, இவனே கிடையாது, ஆன்மஞானமும் கிடையாது. ஆன்மஞானம் ஆன்மஞானம் சொன்னா என்னமோ வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிற மாதிரியே ஒரு பாவம் வருது. ஸோ அதை படிச்சுட்டா நெக்ஸ்ட் என்ன ஆகும், என்ன என்ன ஆகும், என்ன சர்டிபிகேட்டா கொடுக்குது? சர்டிபிகேட்டை கொடுத்து வேற கெடுத்து வச்சிருக்கானுங்க உலகத்தை. ஆன்மீகத்துக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறானுங்க பாருங்க, சர்டிபிகேட், ஏகப்பட்ட சர்டிபிகேட், ஏகப்பட்ட கிரேட்ஸ். அவர் யார் அப்படின்னா, அவர் என்ன துணைவேந்தரா சொல்லி கொடுக்குறவர். இவங்களெல்லாம் வந்து லெக்சரர்ஸ் ஆகும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகும், டீச்சர்ஸ் ஆகும், ஆசிரியர்களும். அவர் யார், அவர் என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காருப்பா? எங்கேயோ பயங்கரமா இந்த தேச திரும்பி போயிட்டு இருக்கோமே, உள்ள போகணும் அவ்வளவுதான். சரவணன் உள்ள போங்க, உள்ள போனீங்கன்னா ஆனந்தம். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.